மென்மை இன்சோமனியா பற்றி பார்க்கலாம் இது இன்றளவில் சிறு வயதினர் முதியவர்களை மிகவும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது இது எதனால் ஏற்படுகின்றது என்றால் முதலாவதாக மன உளைச்சல் கவலைகள் இது ஒருவனை தூங்க செய்யாது இந்த மன உளைச்சல் கவலையை போக்குவதற்கு தியானம் பிரார்த்தனை பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்வது வழக்கமாக கொள்ள வேண்டும் நம்மளுடைய கவலைகளை இறைவனிடம் சொல்லிவிட வேண்டும் நாம் நிம்மதியாக உட்கார்ந்து விட வேண்டும் நம்முடைய மருத்துவத்தில் கசகசா அந்த தூளை கசகசா விதையை வந்து இள வறுப்பாக வறுத்து அதை நன்றாக பொடி செய்து பசும் பாலில் கலந்து தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பாக ஒரு டம்ளர் குடிக்க வேண்டும் இனி வாதுமை கொட்டை தினமும் தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பதாக 2 முதல் 5 வாதுமை கொட்டையை உண்ண வேண்டும் இனி மாலை நேரம் கறந்த பசும் பால் தூக்கமின்மைக்கு மிக சிறந்த மருந்து இந்த சித்த மருத்துவத்தில் அமுக்ரா கிழங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த அந்த அமுக்ரா பொடியை பசும்பாலில் கலந்து உண்ண வேண்டும் இனி சாதிக்காய் ஒரு சாதிக்காயை பொடித்து அதை பசும்பாலில் கலந்து உண்ணும் பொழுது தூக்கமின்மை நீங்கிவிடும் இனி சடாமாஞ்சில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தாவரத்தை அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை பொடித்து அதை ஒரு டீஸ்பூன் வீதம் பாலில் கலந்து உட்கொள்ள வேண்டும் இனி வாரம் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் இரவு நேரம் டீ காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் Thank you.